ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரே சகோதரிகளே, ஆகஸ்ட் 4ஆம் தேதி திருச்சபையிலே ஒரு புனிதரை நாம் நினைவு கூறுகின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்துவிட்டதால் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு முன்னிலை வைக்கிறது. எனினும் அவரை நாம் மறக்க முடியாது. இன்று அன்னையாம் திருச்சபையானது ஜான் மரிய வியானியனுடைய திருவிழாவை அகமகிழ்ந்து கொண்டாடுகின்றது. அவர் யாருக்கு பாதுகாவலர்? பங்கு தந்தையர்களுக்கு பாதுகாவலராக ஆரம்பமாகி மறைமாவட்ட குருக்களுக்கு என்றவர் விரிந்து குருக்களின் ஆண்டின் போது எல்லா குருக்களுக்கும் பாதுகாவலராக திருத்தந்தை 16ஆம் பெனடிக்டால் அறிவிக்கப்பட்டவர். எனவே இன்று குருக்களுக்காக பங்கு தந்தையர்களுக்காக சிறப்பாக மன்றாடுங்கள். இன்று குருக்களை எங்கு பார்த்தாலும் ஹாப்பி ஃபீஸ்ட் என்று என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள். நல்ல பழக்கம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி இன்றைக்கு நற்செய்தியின் அடிப்படையிலும் முதல் வாசகத்தினுடைய அடிப்படையிலும் ஒரு செய்தியானது மேலோங்கி வருகிறது. அது செல்வத்தை பற்றிய செய்தி. செல்வத்தை பற்றி மூன்று விஷயங்களை நான் நினைவுபடுத்தி வாழ்வின் பணிநிலையில் இருப்பவர்கள் குறிப்பாக இந்த செல்வத்தில் இருந்து எந்த அளவுக்கு பிரிந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் இன்றைக்கு மன்றாடுகின்றோம். முதலாவதாக, செல்வத்தை வாழ்க்கையில் ஒரு நாளும் என்ன செய்யாதீங்க, முதல்ல நம்பாதீங்க. செல்வத்தை நம்பாதீங்க. அதான் நற்செய்தி சொன்னது, எவ்வளவு செல்வம் வந்தாலும் அதனால் வாழ்வு வந்துவிடாது. செல்வத்தை வாழ்க்கையிலே என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. எவ்வளவு வந்தாலும் வாழ்வு என்ன செய்யாது, வராது. இது ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். எனவே அதில் இந்த மாற்றம் இருக்க முடியாது. அது பத்தரை மாற்று தங்கமான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ஒருவருக்கு சுகம் இல்லை, நம்ம கொஞ்சம் லேட்டாக கொண்டு போயிட்டோம் டாக்டர்கிட்ட, டாக்டர் முடியாதுங்கிறாருன்னு வச்சுக்கிறோம். நம்ம உடனே என்ன சொல்கிறோம், டாக்டர் எத்தனை லட்சனாலும் தாரோம் காப்பா, எத்தனை லட்சனாலும் நினைச்ச முடியாது, காப்பாற்ற முடியாது, சோலி முடிஞ்சாச்சு. செல்வத்தினால் மனிதனுக்கு வாழ்வு வராது. எனவே செல்வத்தை ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பாதீங்க. ரெண்டாவது செய்தி சொல்லப்படுகிறது, செல்வத்தை கொண்டு விலைக்கு வாங்காதீங்க. நட்பை, உறவை, மனிதர்களை விலைக்கு வாங்காதீங்க. ரெண்டாவது செய்தி ரொம்ப அழுத்தமான ஒரு செய்தி. நம்மில் அநேகர் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் என்றால், நமக்கு செல்வம் இருந்தது என்றால் யாரையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறோம். அன்பை விலைக்கு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அன்பை விலைக்கு வாங்க முடியும்னு யாராவது விசுவாசிக்கிறீங்களாப்பா? ஒரு நாள் விலைக்கு வாங்க முடியாது. ஆனால் சிலர் அப்படி நினைக்கிறாங்க, 100 ரூபாயை கொடுத்தா காலை பிடிச்சி விடுவான், 500 ரூபாயை கொடுத்தா தோலை பிடிச்சி விடுவான். இப்படி எல்லாரும் என்ன செய்யிட்டு இருக்கிறான், நினச்சிட்டு இருக்கிறான். 500 ரூபா கொடுத்தா பின்னால் வந்துக்கிட்டே இருப்பான், நாய்க்குட்டி மாதிரி, இவனுக்கு பிஸ்கட் போட்ட மாதிரி எல்லாரும் நினைக்கிறான். 500 ரூபா நீ கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் 1000 ரூபா கொடுத்தான்னு வைங்க, அவன் பின்னால் 4 பேர் போவான். எனவே இந்த செல்வத்தை ஒரு நாளும் மனிதனை மனிதனுடைய நிலைக்கு தாழ்த்தக்கூடிய செயல்களுக்காக பயன்படுத்தாது. செல்வத்தை கொடுத்து விலைக்கு மனிதனை, மனித உறவுகளை, மனித அன்புகளை விலைக்கு வாங்குகிற ஒரு குணம் இருந்ததுன்னா அதை செய்யாதீங்க. பிறகு நீங்கள் விலையில்லாமலே விற்கப்படுவீர்கள். அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு விலையே என்ன செய்யாது, இருக்காது. உங்களுடைய பெட்டியை தூக்குவதற்கு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அதான் வாழ்வினுடைய யதார்த்தம். மூன்றாவது, உங்களிடம் வைத்திருக்கிற செல்வத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், ஏதாவது நல்லது செய்ய முடியும்னா நீங்கள் செய்யுங்க. அதுதான் இன்றைக்கு நற்செய்தியினுடைய மூன்றாவது செய்தியாக நமக்கு சொல்லப்பட்டு, நீங்கள் வந்து அதை வைத்து ஏதாவது நல்லது செய்ய முடியும்னா செல்வத்தை வைத்து என்ன செய்யுங்க, செய்ய பாருங்கள். செல்வத்தை பதுக்கிட்டே இருக்காதீங்க, செல்வத்தை பதிக்காதீங்க. அவர் அப்படி தான் நினச்சான், அந்த அறிவற்ற செல்வன், களஞ்சியத்தை பெருசாக்குவேன், பெருசாக்குவேன், உயிரே
பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு உங்கள்கிட்ட உணவு இருந்தனத்துக்கு ஒரு வாய் தானே இருக்கு, ஒரு வாய் வெளியே தானே சாப்பிட முடியும், ஒரு வயிறு தானே இருக்கு, ஒரு வயிறுக்கு தானே அது கொள்ளும். அதுக்கப்புறம் என்ன செய்வேன், இன்றிரவே உன்னுடைய உயிரை வாங்க போகிறார்கள், இன்றிரவே உன் உயிரை வாங்க போகிறார்கள். எனவே மூன்றாவதாக நான் சொன்னது போல செல்வத்தை கொண்டு ஏதாவது நல்லது செய்ய முடியும்னா என்ன செய்யுங்க, செய்யுங்க. இவற்றெல்லாம் சொல்லிவிட்ட பிறகு இனி எங்களுக்கு நான் பிரசங்கம் சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஜான் மரிய வியானியனுடைய திருவிழா என்று தொடக்கத்திலே சொன்னேன். பொருத்துவ நிலைக்கும் துறவு நிலைக்கும் வந்தவர்கள் எட்டி நிற்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன விஷயம், பணிநிலைக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்தே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன விஷயம், சத்தமா சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. எல்லா சாமியார் அம்மாமார் கேட்கட்டும், நீங்க கவலைப்படாதீங்க. செல்வம், செல்வத்திலிருந்து அவர்கள் எட்டி நிற்க வேண்டும். பொருளாசையே அனைத்து தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று வேதம் மிக அருமையாக சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழுகிற ஒரு சூழ்நிலையிலே யதார்த்தங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. துறவர சபைகளை பார்க்கிறீர்கள், அவர்களுடைய நிலங்கள் பெருகிக்கொண்டே போகின்றன. எதற்காக, எதற்காக? இப்ப அடுத்தால் அடுத்த செயல் ஊழியம், ஊழியத்திற்காக 2 ஏக்கர் வாங்க வேண்டும், ஊழியத்துக்காக 5 ஏக்கர் வாங்க வேண்டும். யார் ஊழியத்துக்கு காரணமானவரோ அவருக்கு தலை சாய்க்க இடமில்லையாம். ஆனால் இவர்களுக்கு ஊழியம் பார்க்க என்ன வேணும், 5 ஏக்கர், 7 ஏக்கர், 10 ஏக்கர். அதனை அவர்கள் செல்வத்தில் இருந்து எட்ட நிற்க வேண்டும். என்னுடைய சகோதரனை விட, உழைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரனை விட என்னிடம் அதிகமாக செல்வம் இருக்கும் என்றால் இந்த குருத்துவம் போலியானது என்று அறிக்கை செய்கிறேன். உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரனை விட என்னிடத்திலே செல்வம் அதிகமாக இருக்கும் என்றால் என்னுடைய குருத்துவம் போலியானது என்று நான் அறிக்கை செய்கிறேன். எனவே அன்பு மக்களே, இந்த பரிசுத்தமான நாளிலே இறைமக்களாகிய நீங்கள் இறையடியார்களாகிய எங்களுக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் மிகப்பெரிய எதிர் சாட்சிகளாக இன்றைக்கு குருத்துவமும் துறவரமும் இந்த விஷயத்திலே மாறி வருகிறது. வேதனைக்குரியது. செல்வம், செல்வம், கூட்டமாக செல்வம், தனியாக செல்வம். நான் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் செல்வத்தை சேர்க்காதீர்கள் என்று? உங்களுக்காவது புள்ள குட்டி இருக்குதே, உங்களுக்காவது கல்யாணம் கட்டி கொடுக்க வேண்டி இருக்குதே, எனக்கு ஒண்ணுமே இல்லையப்பா அப்படி வேலை, எனக்கு சொல்ல முடியாது. எனவே தாயின் பெயரால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பெயரால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு எதை சொல்ல சொன்னாரோ அதைத்தான் நான் இன்றைக்கு விசுவாச அறிக்கை செய்கிறேன். குருக்கள், துறவிகள் செல்வத்திலிருந்து எட்ட நிற்க வேண்டும். இதற்காகத்தான் திரு அவையிலே இவர்களை ஏற்படுத்தினார்கள், பங்கு பேரவை, பங்கு பணிக்குழு. எங்களை திருத்த, எங்களை சரி செய்ய உருவாக்கப்பட்ட இவர்கள் அப்ப எங்களை விட எவ்வளவு தரம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் துர்பாக்கியமாக இவர்கள் அதற்கு மேல் இருக்கிறார்கள். அதுதான் இந்த திருச்சபையிலே நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய துர்பாக்கியம். எங்களை திருத்த புறப்படுகிறவர்கள் எங்களை விட துர்பாக்கியமான நிலைமைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் எங்கு பார்த்தாலும் இறையடியார்களுக்கும் இறைமக்களுக்கும் இடையே ஒரே போட்டி, ஒரே சண்டை, ஒரே கூட்டங்கள். ஏன், எதற்காக? இந்த திருத்தல பேராலயத்திலே பங்கு பேரவை என்பது ஒரு ஒரு பெரிய அமைப்பாக அவர்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு செல்வம் இல்லாத ஒரு சொக்காம்பட்டியில எவனாவது பங்கு பேரவை அமைக்க வருவானா? உண்டியல்ல காசு விழாத சொக்காம்பட்டியில எவனாவது பங்கு பேரவை அமைக்க வருவானா? அவனுக்கு தெரியும், இங்க பங்கு பேரவை அமைச்சா சொக்காம்பட்டி பங்கு சாமியார் நம்ம வேட்டியை உருவிடுவாருன்னு ரொம்ப விவரமா இருப்பான், ஓடிடுவான். இதுதான் திருச்சபையினுடைய யதார்த்தம். எனவே அன்பு மக்களே, இந்த பரிசுத்தமான நாளிலே நீங்கள் இறையடியார்களுக்காக மன்றாட வேண்டும், இவர்கள் செல்வத்திலின்றி எட்ட நிற்க வேண்டும் என்று உங்களை நான் வேண்டுவதோடு நீங்களும் இந்த ஆலயம், ஆலயங்கள் சார்ந்த சொத்தின் மட்டில் நீங்களும்
நீதி உள்ளவர்களாக நடந்து அதை சரியான முறையிலே பராமரிக்கவும் கண்காணிக்கவும் பழகுவீர்கள் என்றால் அதுதான் இயேசு நமக்கு சொல்லுகிற உன்னதமான அறிவுரையாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். எனவே இந்த பரிசுத்தமான நாளிலே ஒன்று கூடி வந்திருக்கிற நாம் எல்லோரும் இந்த நல்ல வரத்திற்காக மன்றாடுவோம். துறவு வாழ்விலும் இல்லற வாழ்விலும் பொருளாசைதான் அனைத்து தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆணிவேர் நம்மிடத்திலிருந்து பிடுங்கி எறியப்பட இறைவன் அருள் பாலிக்க வேண்டுமென்று உருக்கமாக மன்றாடுவோம். ஆமென். அனைவரும்